Hi friends, welcome to Exams Daily Tamil. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா செட் எக்ஸாம்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். செட் அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். சோ இதுதான் வர்ற ஆண்டு, அதாவது நம்ம இந்த ஆண்டுல செப்டம்பர் மாசம் வந்து ஆல் செருப்புக்கான ஒரு எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. இது வேற ஒன்றும் இல்லைங்க, எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஐடி ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரியான இது ஒரு செட் எக்ஸாம் அப்படின்றதான். ஸோ நேஷனல் ரெக்யர்மெண்ட் ஏஜென்சி இருக்கு இல்லையா, ஸோ என்ஆர்ஏ அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு இல்லை தான் வந்து மொத்தமாக டோட்டலாக நமக்கு காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா முதல் வகையான சோதனை தான் நடக்க போகுது வர்ற செப்டம்பர் மாதம். ஸோ செட் எக்ஸாம்ஸ்னால் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு ஓரலாக நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது த்ரீ கிளாஸஸ் ஆக்சுவலாக வந்து 10th 12th டிகிரி வைஸ் வந்து கேட்டகரியாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஜாப்ஸ் தான் வந்து நமக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய எக்ஸாம்ஸ் மோட் கம்பல்சரி ஆன்லைன் எக்ஸாம்ஸ் தாங்க, சிஸ்டமேட்டிக்கலாக தான் நமக்கு இருக்க போகுது. ஸோ லாங்குவேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்தியன் லாங்குவேஜஸ் 12 இந்தியன் லாங்குவேஜஸில் தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரிலாம் வந்து எதிர்பார்க்கப்படும், எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ சிலபிகேஷன், அதாவது சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங் ஆக்சுவலாக எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கெலாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தாங்க ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங்கு, ஆட்டிடியூட், இங்கிலீஷ் அப்படின்றதான் வந்து இதுலேயும் காமன் சிலபஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டு பற்றி உங்களுக்கு ஓரளவு வந்து கண்டிப்பாக இப்படி தான் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த செட்டோட எக்ஸாம்ஸ் முதல் வகையான சோதனை வந்து செப்டம்பர் மாதம் நடக்க போகுது அப்படின்றத நம்மளுடைய மத்திய அமைச்சர் இருக்கார் இல்லையா, ஜிதேந்திர சிங் அவர்கள் தான் வந்து சனிக்கிழமை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது இளைஞர்களுக்கான ஒரு பெரிய வரமா இருக்கும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த செட் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஏ, அதாவது நேஷனல் ரெக்கமெண்ட் ஏஜென்சி கீழே தான் நடக்க போகுது. இந்த காமன் எலிஜிபிள் டெஸ்ட் நடக்கிறனால இதே மாதிரி தானே ஆக்சுவலாக எஸ்எஸ்பி ஆர்ஆர்பி ஐபிபிஎஸ்லாம் வந்து எழுதுவாங்க. ஸோ இதனால வந்து அவங்களுக்கு பாதிப்பு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து பாதிப்பு இருக்காது. அது எப்படி ஒரு தனி எக்ஸாம்ஸாக எப்பயும் நடக்குதோ அது மாதிரி காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் வந்து ஒரு தனி எக்ஸாம்ஸாக வந்து நடக்கும். கண்டிப்பாக இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இந்த எக்ஸாம்ஸ் காமனாக வந்து செலக்ட் பண்ணுறதுனால அதுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுன்றதையும் ஷேராக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு ஓரளவு செட்டு பற்றின ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் சொன்னேன் இல்லையா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா செட்டை பத்தினா ஒரு ஓரளவு ஒரு ஐடியாஸ் வந்து கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து இதுக்கு எலிஜிபிள் இருந்தவங்க உங்களுக்கு செட்டுக்கான அறிவிப்பு வெளியாகும் போது செப்டம்பர்ல கண்டிப்பா கியூரா வந்து இது சொல்லலை, டேட் சொல்லப்படவில்லை. ஸோ செப்டம்பர்ல வெளியாகப்படும் தான் சொல்லியிருக்காங்க. இதனுடைய கண்டிப்பா வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா எலிஜிபிள் இருக்கவங்க எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.